Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வில்லேஜ் ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி. தோண்டில கடையில தருவாங்க இட்லிக்கு. செம டேஸ்டா இருக்கும் இந்த காம்பினேஷன். இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, 3 வரமிளகா, ஒரு 2 சின்ன பீஸ் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், 100 கிராம் வறுத்த வேர்க்கடலை, 50 கிராம் பொட்டுக்கடலை. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கேன் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்க உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கிடுச்சு, தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கொட்டுக்கடலில் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கடுகு ஆட் பண்ணிட்டேன், கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னி கூட சேர்த்துக்கலாம். சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி. இட்லியோட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.